அது நிறுவோம். நீங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் அந்தோனியார் கோயிலுக்கு நம்ம மக்கள் போய் வழிபடுவாங்க. அது இப்போ புத்த விகாரம் நிறுவிச்சுன்னா அதுக்கு ஏற்கனவே இவங்க தாரவரத்து கொடுத்துட்டாங்க. ஒருவேளை திருப்பி எடுக்கணுங்கிற எண்ணமே இவங்களுக்கு இல்லை. இப்போ நமக்கு என்ன சிக்கல்னா, கச்சத்தீவு வந்து நமது நிலப்பரப்பு, நமக்கு சொந்தம்னா கடல் இல்லை, நம்ம தூரம் நமக்கு அதிகமாக இருக்கும். அவனுக்கு போயிட்டதுனால நம்ம எல்லை தாண்டி வரோம், எல்லை தாண்டி வரோம், எல்லை தாண்டி வரோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. பௌத்த விகாரம் வைக்கிறது வந்து அது ரெண்டு பேருக்கும் வசதி, சீனனுக்கும் வசதி, சிங்களனுக்கும் வசதி. அப்போ அது நம்ம இனிமேல் போய் அந்தோனியார் கோயிலில் நம்ம தமிழ் மக்கள், மீனவ மக்கள் குறிப்பாக வழிபடுறதுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீ வாய்ப்பு கிடையாது. அவன் அதை பாதுகாக்க அங்கே இராணுவத்தை நிறுத்துவான். இதெல்லாம் தேவையில்லாத சிக்கல் தானே நமக்கு. நாட்டின் பாதுகாப்புக்கு பெரிய சிக்கல் அது. அதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொண்டு செயலாற்றணும். எங்களுக்கும் இந்த இது எம்ஜிஆருக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்க கட்சிக்காரங்க கொண்டாடுவாங்க, நான் வந்து பேரன் கொண்டாடுறேன். உங்களுக்கு புரிந்து நினைக்கிறேன். எங்கள் தாத்தாவுக்கு இன்றைக்கி வந்து ஒரு பெரிய கூட்டம் நடக்குது, எல்லா கட்சியும் சேருது, நான் அதில் பங்கேற்கிறாருக்கு, நான் வரமாட்டேன், நான் தனியாக தான் நடத்துவேன். எங்கள் தாத்தாட்ட போய் முத்துராமலிங்கத்தை விட்ட நம்ம பயல்களெல்லாம் ஒன்றாக்கணும், ஒரு சங்கம் ஆரம்பிக்கணும், சாதி சங்கம்னு சொல்ல. மற்றவெல்லாம் சங்கம் சங்கமாக இருக்காங்க சொல்ல. அது என்ன சொல்லிப்பார் நினைக்கிட்டே, பண்ணி நாய் நிறைய தாண்டா கூட்டம் கூட்டமாக தெரியும், சிங்கம் தனியாக தாண்டா தெரியும், நம்ம வயலில் தனியாக தாண்டா தெரியும், நாங்கள் சிங்கம் நாங்கள் தனியாக தான் கூட்டம் நடத்துவோம். அதனால் அரசு நடத்தாது, அரசு நடத்தாது. ஏன்னா அரசு நடத்தாது, அரசுக்கு அது அவசியம் இல்லை. அது எங்கள் தாத்தாவுக்கு முத்துராமலிங்கத்தை வரைக்கும் ஒரு மாலையை வச்சா தேவர் வாக்கெல்லாம் விழுந்துரும்னு நம்புது. அது பூலித்தேவனையும் கண்டிக்காது, வேலநாச்சியாரையும் கண்டிக்காது, மருதுபாண்டியரும் கண்டிக்காது. இந்த ஒரு தேவர் ஜெயந்திக்கு மட்டும் குருபூஜைக்கு போய் மாலை வச்சா போதும்னு நினைக்குது. அதை மாற்றணும்னு நினைக்கிறோம் நாங்கள். இது எங்கள் கடமை, நாங்கள் செய்கிறோம். நீ பாராட்டு, பாராட்டாது போ, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நீ கலைஞர் நூற்றாண்டு விழா கொண்டாடுவீங்க, நான் எங்கள் தாத்தாவை கொண்டாடுவேன், அதுதானே என் கடமை, நான் செய்கிறேன். அதை அவங்க செய்வாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்க முடியாதுல்ல. இன்றைக்கி ஒரு வாழ் செய்தி கூட போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் அவர் காலங்காலமாக அண்ணாத்துறை ஆட்சி அமைக்கும்போதும் சரி, அறிஞர் அண்ணா இருக்கும்போதும், ஐயா கலைஞர் இருக்கும்போதும் அந்த ஆட்சிக்கு ஆதரவாக இருந்தார். அண்ணாத்துறைக்கு பதவி பிரமாணம் எடுத்து வச்சதே எங்கள் ஐயா தான், தற்காலிக சபாநாயகராக இருந்து அண்ணாத்துறைக்கு. அதுக்கு பாருங்கள், 1977 உசிலம்பட்டியில் போட்டிடுறாரு நம்ம எங்கள் தாத்தா முக்கியத்தவர். அப்போ எம்ஜிஆர் வந்து வேட்பாளரை நிறுத்திட்டு திரும்ப பெற்றார். முக்கியத்தவரை எதிர்த்து போட்டிடக்கூடாது, ஏன்னா அவர் ஒரு நேர்மையான நியாயமான அரசியல் தலைவர். ரெண்டாவது பேரறிஞர் அண்ணாவுக்கே பதவி பிரமாணம் எடுத்து வச்ச தலைவர் அவர். அவரை ஏற்று நம்ம போட்டியிடன்னு அந்த அந்த தொகுதியிலேருந்து திரும்ப பெற்றுட்டார். அந்த பெருந்தன்மையை இருக்கணும்ல, எல்லாருக்கும் இருக்கணும்ல, அதில் எம்ஜிஆரை நான் பாராட்டுறேன். இல்லை நான் நின்றிருந்தாலும் ஜெயிச்சிருப்பார், அது வேற. அவரை தோக்கடிக்கிறது அவர் அவ்வளோ வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த மக்களின் ரத்தம் சதை உயிர் உணர்வோடு ஊறி போன தலைவன் வந்து முத்துராமலிங்க தேவரும் எங்கள் தாத்தா மூக்கையா தேவரும். அதை வந்து யாரும் அசைக்க முடியாது. அதனால தான் அது இது பண்ணுறாங்க. மற்றவங்க ஓட்டுக்காக செய்வாங்க, நாங்கள் உறவோட உணர்வோட உரிமையோடு செய்கிறோம். அதான் எங்கள் அதில் வித்தியாசமானது. அதான் அதை நீங்கள் பொருத்தி பார்க்கக்கூடாது. அதை மற்றதோட அது என்ன, நான் இருக்கிற வரை நடக்குது, நீ கூடு எடுத்து பாரு பார்ப்போம். அப்போ நாங்கள் சின்ன பிள்ளையிலாக இருந்தது நீ தின்ட்ட. அது இந்த திராவிடர்கள் ஆட்சி இருக்கிற இந்த ஆட்டம் நடக்கும். நெய்வேலியில் நிலம் ஆக்கிரமிக்கிறது, இங்கே வந்து மீத்தேன் ஈத்தேன் நோண்டுறது, பூமியை நோண்டுறது, நிலக்கரி எடுக்கிறேன்ட்டு. இன்னும் 4 வருஷம் பொறு, அப்புறம் வந்து அதை தொடட்டும் பார்க்குறேன். கலாட்சேத்ரா விவகாரத்தில் தமிழக அரசோட நடவடிக்கை எப்படி இருக்குது? அவங்க அந்த அறக்கட்டளை சார்பாக விசாரணை குழு அமைக்கிறாங்க. அது என்ன விசாரணை குழு, என்ன விசாரணை? நீங்கள் மாணவர்கள் வந்து வீதிக்கு போராடி நம்மெல்லாம் அறிக்கை கொடுத்து அழுத்தம் கொடுத்துமே நீங்கள் நகரலை. உடனடியாக பண்ணணும்ல, பிள்ளைகள் வீதியில் வந்து போராடுறதுக்கெல்லாம் எங்களுக்கு தொல்லை இருக்குன்னு அப்போ உடனடியாக கவனிக்கணும்ல. அரசு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றின அரசு என்ன நடந்திருக்கு, யார் அந்த இது அங்கே என்ன என்ன எதனால் இப்படி இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னா அந்த உரியவர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தால் அது சரியாக இருந்திருக்கும். அப்போ அரசு மக்களை பாதுகாக்கிற அரசாக இருக்குது அப்படின்னு ஒரு இது இருக்குது, அது கண்டுக்கிறவே இல்லையே. அப்புறம் நீங்கள் அது சார்ந்தவங்களே குழு போட்டு இப்போ இலங்கையில் வந்து அங்கே நடந்த இனப்படுகொலையா போர்க்குற்றமாங்கிறத அவங்களே ஒரு குழு அமைச்சு தீர்வு கண்டுக்கலாம்னு ஐநா முடிவெடுச்சில்ல. எப்படி நான் கொலை செஞ்சுருக்கேன், நானே விசாரித்து எனக்கு தீர்ப்பு சொல்லிக்கலாம்னு எப்படி தண்டனை கொடுப்பேன்? அந்த கதை தான் அது. இவ்வளோ பெரிய காவல் படை உளவுப்படையை வச்சுக்கிட்டு நீ கியூ பிரான்ச்சுங்கிறீங்க, சிபிஎஸ்சிடிங்கிறீங்க, என்னென்னமோ சொல்கிறீங்க. அது என்ன நடந்திருக்குன்னு ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ளே என்ன நடந்திருக்குன்னு இத்தனை பேர் கையெழுத்து போட்டே புகார் அளிச்சிருக்காங்களா மாணவர்கள்? அவர்கள் ஒரு 4 பேர் கூப்பிட்டு கேட்டால் என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சிட போகுது. இதுக்கு ஒரு குழுவா தம்பி? இந்த குழுவை கண்டுபிடிச்சவன் வேணும் பார்க்கணும் தம்பி. இதோட 40வது குழு, எல்லாத்துக்கும் ஒரு குழு. நான் பலமுறை சொல்லிட்டேன், புழு கூட 4 அங்கலம் நகரும், இந்த குழு அங்கலம் கூட நகரது. எங்கே அந்த இஸ்லாமிய சிறைக்கதியில் விடுதலைக்கு ஆதிநாராயணன் தலைமையில் ஒரு குழு போட்டிங்கல்ல, அது எங்கது எங்கது? அம்மா அருணா ஜெகதீசன் தலைமையில் தூத்துக்குடிக்கு விசாரணை போட்டு ஒரு அறிக்கை வாங்கினீங்களா? அந்த அறிக்கைக்கு என்ன நடவடிக்கை என்னது?
இவங்க தான் பிஜேபியை கடுமையாக எதிர்க்கிறவங்க ஆச்சு தம்பி. இவங்க தான் பிஜேபிக்கு எதிரானவர்கள் தானே, சனாதன சக்திகள், அந்த மதவாத கும்பல்களுக்கு எதிரானவர்கள் தானே. இவர்கள் பிஜேபி பின்னாடி ஏன் ஒளி விடுறாங்க? இப்போ பிஜேபியை பார்த்து பயப்படுறீங்களா? அது பெரிய பூதான், அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கான்னு பயப்படுறீங்களா? அப்போ நீ நியாயத்தை கட்சி நிலைநாட்டு, நேர்மையை நிலைநாட்டு, உண்மையை வெளிக்கொண்டு வா, அதானே செய்யணும். பிஜேபிக்காரனே செஞ்சிருந்தாலும் தூக்கி உள்ள தானே வைக்கணும், நீ அப்படி தானே செய்யணும். ஆனால் நாங்கள் மேடையில் பேசுனா ஒரு வழக்கு போடுவீங்க, கூடனா வழக்கு போடுவீங்க, 700 பேர் மேலே வழக்கு. நான் 700 பேரையும் குட்டி குட்டி கோர்ட்டில் நின்றுட்டேன்னா என்ன பண்ணுவீங்க தம்பி? அவை எவை எவை யாருன்னு தெரியாது, சும்மா மொத்தமாக ஒரு 700 மேலே போட்டு விடுறான். சேர்த்து என்னவோ நடக்குது, நாங்கள் வழி இல்லாமல் போராட்டத்தில் முன்னாடி நான் தான் நிற்பேன். நீ ஆதரவில் என்னக்கு போராட வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு மட்டும் இல்லை தம்பி, உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு ஒரு கோட்பாடு தான், என் நிலத்தை இழந்தால் நான் பலத்தை இழப்பேன், பலத்தை இழந்தால் இனத்தை இழப்பேன். அதனால் நான் என் தாய் நிலத்தை பேரன்புண்டு காதலிக்கிறேன். நீ வந்து இங்கே பாரு, தீர்ந்து போகிற நீங்கள் வளங்களையே கை வைக்கிறீங்க. நீங்கள் நிலக்கரி, மீத்தேன், ஈத்தேன், அதெல்லாம் குறிப்பிட்ட காலம் தான் நீங்கள் எடுக்க முடியும். ஆனால் நான் தீராத வளத்துக்கு வாங்குகிறேன், மின் உற்பத்திக்கு, சூரிய ஒளிக்கு வா, கடல் அலைக்கு வா, காற்றாலைக்கு வாங்குறேன், காற்றாலையில் வா, காற்றாடியில் வச்சு எடுத்துக்க, சூரிய ஒளி மின் பூங்காவை எடுத்துக்க, யாருக்கு வேணாம்னா உனக்கு? சாலை பூரா உலக நாடுகள் மின் தகடப்பு, இந்த சூரிய ஒளி மின் தகடப்பட்டு கடலுக்குள்ளே மிதக்க விடுது. நீ பண்ணுவா, உன்னை யார் வேணாம்னா? நீ நிலக்கரி எவ்வளோ காலத்துக்கு எடுப்ப? ஒரு அடிப்படை அறிவற்ற கூட்டத்துக்கு நான் நாட்டை கொடுத்துட்டு அவன் மீத்தேன் ஈத்தேன் பூமியை தோண்டி தோண்டி ஈரக்குலை தாய் ஈரக்குலை சிறுநீரகத்தையும் இதயத்தையும் அறுத்த மாதிரி தோண்டிக்கிட்டே இருக்க நீ. இது எந்த மாநிலத்தில் இந்த கொடுமை நடக்குது? தகப்பன் இல்லாத வீடு எப்படி தட்டுக்கட்டு நிற்குமோ, நல்ல தலைவன் இல்லாத நாடும் அப்படி தட்டுக்கட்டு நிற்கும். அப்படி நிற்குது என் நில 60 நூற்றாண்டுகளில். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க சொல்கிறோம், அப்புறம் அதில் வந்து நீ வந்து மறுபடியும் நிலக்கரி எடுக்கிறேன்ற? நீ ஏற்கனவே மீத்தேனுக்கு போட்ட வாங்கி குழாயில் என்ன, கடலுக்குள்ளே குழாயை பதிச்சு அவனால் கொண்டு போவானா? தரையினாலும் டக்குன்னு ஓடி போய் இது பழுது நிற்கலாம், அது வெடிச்சு இப்போ நாகூரில் கொட்டிக்கிட்டு இருக்கு கடல் முழுக்க. அந்த குழாயை போய் எங்கே போய் தேடி, எங்கே எடுத்து, என்ன எப்படி பழுது நிற்குவேன்? கடல் தண்ணியை வத்த வச்சுட்டு பண்ணுவியா, எப்படி பண்ணுவேன்? ஏதோ ஒரு கொடுமை படுத்தணும், தகவல் இருந்தால் தம்பி வெளிப்படுத்தணும், வெளிப்படுத்தணும். ஏன்னா மேலே அவங்களுக்கு ஆட்சி இருக்குது, ரெண்டாவது அவருக்கு தகவல் கொடுக்க ஆள் இருக்குது. அப்போ அவர் கொடுத்தாருன்னா அது வெளியணும், வெளிப்படுத்துவேன்னு சொல்லக்கூடாது, வெளிப்படுத்தணும். அதையே சொல்லிகிட்டு இருக்கார் 6 மாதமாக, நான் வெளியிட்டுருவேன், பட்டியில் வெளியிட்டுருவேன். ஆமாம், அப்படி சொல்லிட்டு இருக்கக்கூடாது, வெளியிடணும். தங்கச்சி, அது நான் சொல்லணும், அவர் சொல்லக்கூடாது, செய்யணும். அது கேட்டால் அது மத்திய அரசு, பீகார் வந்து மத்திய அரசுகிட்ட கேட்டு தான் செய்தா, மத்திய அரசிட்ட கேட்டு தான் செய்தா பீகார்? இவ்வளோக்கு ஆளுகிற பிஜேபியோட இப்போ முதல்ல கூட்டணி இருந்துச்சு, இப்போ பகைச்சிக்கிட்டு சண்டை போட்டு ஆண்டுகிட்டு இருக்கு, அப்படி இருந்து எடுக்கிறார்ல பிரதமர் சொல்வார்ல, பிளாஸ்டிக் இல்லாத நாட்டை உருவாக்கணும். ஐயா, அது நான் சொல்லணும், நீங்கள் செய்யணும். நீங்களும் பிளாஸ்டிக் இல்லாத நாடை உருவாக்கணும் பேசிட்டு இருந்தால் எப்படி இருக்கு? அது மாதிரி தான் இவங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், அதை நான் கோரிக்கை வச்சு போராடினேன், நீங்கள் எடுக்கணும். அது எப்படி என்றது அப்படின்னா, அப்போ குடும்பத்துக்கு எப்படி என்ன சரி 1000 ரூபா கொடுக்குறீங்க, எப்படி எத்தனை வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குன்னு எண்ணி சரியாக அப்படி காசு கொடுக்குறிய ஓட்டுக்கு, அதெல்லாம் என்ன முடியுது? அப்படி குடிவாடி கணக்கெடுக்கு குடிக்கல குடிகளை என்ன முடியாதா? எத்தனை ஆண்டு கழிச்சு இப்போ பேசுகிறீங்க? ஏற்கனவே சட்டநாதன அறிக்கை என்னாச்சு? எத்தனை பேர் அறிக்கை கொடுத்தாங்க இது எடுக்க சொல்லி, கிடப்பில் போட்டு போட்டது? காரணம் என்னென்னா, குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் தமிழ் குடிகள் நீண்ட காலமாக எவ்வளோ தூரம் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்துடும். நாங்கள் கேட்குறது இட ஒதுக்கீடு அல்ல, இட பங்கீடு, பகிர்வு கேட்குறோம். என்ன கவுண்டர் எவ்வளவுன்னு, என்ன தேவர் எவ்வளவுன்னு, தேவரில் கல்லர் எவ்வளவு, மரவர் எவ்வளவு, அகமுடையர் எவ்வளவுன்னு என்ன, தேவேந்தர் எவ்வளவுன்னு என்ன, வன்னியர் எவ்வளவுன்னு என்ன, என்ன எங்களை என்ன, பிள்ளைமார எவ்வளவு, முதலியார் எவ்வளவு, உடையார் எவ்வளவு, முத்தரையர் எவ்வளவு, என்னப்பா எண்ணிட்டு எங்களுக்கு எண்ணிக்கை கேட்ப கொடு. நாங்கள் எதிர்த்து பேசுனா கேளு, எங்கள் ஐயா 2 கோடி இருக்கிற வன்னியர்னு சொல்கிறாரா? 2 கோடிக்கு உள்ளது கொடு, சும்மா நீ எண்ணி கொடுக்காம எடுத்து எடுத்து கொடுக்குற, அள்ளி கொடுக்காது, நீ அளந்து கொடு, யாராவது கேட்டால் பதில் சொல்லு, அப்போ தானே சரியான சமூக நீதியாக இருக்க முடியும். தங்கச்சி, எல்லாருக்கும் உண்டானது, எல்லாருக்கும் உண்டானது, எல்லாருக்கும் கிடைக்கணும்னா எண்ணி கொடுத்துருங்க. அதானே நீங்கள் உங்கள் வீட்டில் இங்கே பாருங்கள் தங்கச்சி, ஒரு குடும்ப அட்டைக்கு 10 கிலோ அரிசி தங்கச்சி, 10 கிலோ அரிசி. ஒரு அப்பத்தா இருக்கா, ஒரு பாட்டி, அவள் ஒரு குடும்ப அட்டை வச்சுருக்கா, அவளுக்கு 10 கிலோ அரிசி. நாங்கள் குடும்பத்தில் 10 பேர் இருக்கோம், அந்த 10 பேர் இருக்கிற குடும்ப அட்டைக்கும் 10 கிலோ அரிசி. இது சரியான பங்கீடுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா தங்கச்சி? அதான் இங்கே இருக்கிற சமூக நீதி, இது அநீதி, திட்டமிட்டு இழைக்கப்பட்ட அநீதி. இவ்வளவு காலம் நடத்தாத இந்த கண்துடைப்பு மாநாடு, இது என்ன நகரம்? சரி, நீங்கள் பாருங்கள் ஏதாவது நடக்குதான்னு பார்ப்போம். தம்பி கார்த்திகிட்ட கேட்குறேன், என்ன நடக்க போகுது?
இத்தனை ஆண்டுகள் என்ன பண்ணீங்க? நேற்று ஆட்சிக்கு வந்திருக்கீங்களா? 2021 தான் முதல் முதல் ஆட்சிக்கு வந்திருக்கீங்களா திமுக? இதுக்கு முன்னாடி ஆளலை. இதுக்கு முன்னாடி நீங்கள் சமூக நீதி மாநில உரிமையெல்லாம் பேசலை. சாதிவாரி கணக்கெடுக்கிற குடிவாரி என்ற உரிமையை கூட மாநிலத்துக்கு வச்சுக்காம நீ என்ன மாநில உரிமை பேசுனீங்க? என்ன பேசுனீங்க நீங்கள் இப்போது? 18 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் தொடர்ந்து இருந்த ஒரு இந்திய கட்சி, ஒரு மாநில கட்சி எது இருக்குது திமுகவை தவிர இந்திய நிலப்பரப்பில்? அப்போ அந்த காங்கிரஸ் உங்கள் தலைவர் தான் ஆட்சி இருந்தால் அன்றைக்கி நீங்கள் இந்த உரிமையெல்லாம் பெற்றுட்டு வரல? அன்னைக்கு குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலை? என்ன எடுத்தால் தெரிஞ்சிடும். நீங்கள் எத்தனை, உங்கள் வீட்டில் 2 மினிஸ்டர், நான் எத்தனை, பன்னீர் நான் எத்தனை, கவுண்டர் நான் எத்தனை, எனக்கு எத்தனை மினிஸ்ட்ரி? உங்கள் வீட்டில் 2 மினிஸ்ட்ரி இருக்கீங்க. நீங்கள் உங்கள் கூட உங்கள் எண்ணிக்கை என்ன, குடிகளின் எண்ணிக்கை என்ன சொல்லு, முதல்ல சொல்லு பாப்பா. அப்போ தெரிஞ்சிடும்ல எவ்வளோ காலமாக எங்களை ஏமாத்திருக்கீங்கன்னு. அவன் தேவேந்திர சொல்கிறான், என்னை பட்டியல் சேதியிலிருந்து பிரிவிலிருந்து தூக்க முடியும், தூக்க முடியல ஒன்றால் தூக்கு. எனக்கு அங்கே உனக்கு இடஒதுக்கீடு, என்ன இடஒதுக்கீடு கொடுத்தா, 8ஆ 9ஆ 10ஆ? அதை இங்கே வா, என்னை பிசியில் வச்சு கொடு, இல்லை எம்பிசியில் வச்சு கொடு. அதே எஸ்சி பட்டியலில் வச்சு கொடுக்குற, நான் எஸ்சியாக இருக்க விரும்பலை, நானே சொல்கிறேன். அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு வேண்டியது சலுகை இல்லை, உரிமை. இந்த நாட்டின் குடிமகனுக்கு வேண்டிய உரிமை எனக்கு. எனக்கு வேண்டியது இட ஒதுக்கீடு அல்ல, இட பங்கீடு, பயிர்வு எனக்கு கொடு. என்ன நான் தேவேந்திர எவ்வளோ பலர் எவ்வளோன்னு எண்ணியா, என்ன என்ன எண்ணியா தேவேந்திர எவ்வளோ நான் என்ன எண்ணிட்டு என் குடிக்கு ஏற்ப கொடு. அதை ஏன் எஸ்சி பட்டியலில் வச்சு கொடுக்குற? பட்டியல் பிரிவில் என்னை தூக்கிட்டு பிசி எம்பிசியில் சேரு. யார், ஏன் நீ பட்டியலில் ஏன் அவனை வைக்கிற? ஆதி தமிழ் குடியின் வை, ஏன் எஸ்சின்னு வைக்கிற? ஆதி தமிழர்னு வச்சு கொடு, அவனுக்கு அதிக சலுகை கொடு. யார் வேணாம்னா, யார் உன்னை கொடுக்க சொன்னது? நாங்களே 18 விழுக்காடு போராடி தேவர் தேவேந்திரர் ஆதி தமிழ் குடிகள் நாங்கள் வச்சுருக்கோம். அதை தூக்கி எதுக்கு அருந்ததிக்கு 3 விழுக்காடு கொடுத்த உள்ள ஒதுக்கீடு? நீ இடஒதுக்கீட்டில் போராடி பெற்று கொடுத்துருக்கணும். ஏன்ட்டு இருந்ததுக்கு அப்படி எடுத்து கொடுத்த? நான் அதிகாரமற்றவன், எளியவன், என் குரலற்றவன், டப்புன்னு தூக்கி கொடுத்துட்டீங்க கருணாநிதி. இப்போ எப்படி பொருளாதார அடிப்பில் 10 விழுக்காடு எப்படி உருவாக்க முடியுதோ அப்படி உருவாக்க கூட அவனுக்கு. நீ போராடி அவனுக்கு 3 விழுக்காடு பெற்று கொடுத்துருக்கணும். ஏன்ட்டு எடுத்து கொடுக்கக்கூடாது? நானே நெலிஞ்ச தட்டில் 4 பர்க்கை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நீ அதில் 2 எடுத்து கொடுத்துக்கிட்டு முழுக்க வஞ்சகம், துரோகம், ஏமாற்று. பட்டியல் பிரிவுகளை இழிவுபடுத்துறது பட்டியலே வைக்காதேன்ற நான். நீ என்ன என்ன பட்டியல் பட்டியல்ன்ற? ஆதி தமிழ் குடி என்னை மதிக்கிறதுக்கு பதிலாக நீ மிதிச்சுக்கிட்டு இருக்க. இப்போ என்ன நடக்குது, எல்லா குடியிருப்புகளையும் காலனி பேரை மாற்றி அரிஜென்ஸ் அரிஜென்ஸ் அர்ஜென்ஸ். அது என்ன இருந்தாலும் சரி, வள்ளுவர் குடியிருப்போ அம்பேத்கர் குடியிருப்போ எதாக இருந்தாலும் அர்ஜென்ஸ் அப்படிதானே தம்பி? அர்ஜென்ஸ்னு போட்டு விடுறது சான்றிதழ் இல்லை. நான் எந்த தனியார் நிறுவனத்துக்கோ எங்கே போனாலும் என்னை தெரிஞ்சிருது அர்ஜென்ஸ்னோடனே. அந்த அந்த அவன் எனக்கு வேலையில் முன்னுரிமை கிடையாது, என்னை அங்கேயும் தீண்டாமையில் என்னை நிராகரிக்கிறான். இந்த கொடுமை எங்கேயா பார்த்துருக்கீங்க? இதை அனுமதிச்சுட்டு தானே இருக்கு இந்த அரசு, இதுக்கு தெரியாதா? ஏன் அப்படி சான்றிதழ் அர்ஜென்ஸ்னு போடுறேன்? அது இவ்வளோ காலம் கழிச்சு இப்போ போய் இந்த சமூக நீதி மாநாடு, முதல்ல தமிழ்நாட்டில் மாநாடு போடுங்க, முதல்ல அதை கடைப்பிடிங்க, நிறைவேற்றுங்க. முதல் வேங்கவே இல்லை, எவன் கழிவை கரைச்சான் தொட்டியிலேன்னு கட்டுங்க. ஒரு சமூக நீதி நிலைப்படுத்த நீ புது தொட்டி கட்டாத, சரியான சரியான ஆள்களாக இருந்தால் பொது தொட்டி கட்டு. பொது தொட்டியை கட்டி எல்லா தெருவுக்கும் குழாயை பிரித்து விடு, அப்போ கலக்க மாட்டான்ல. நீ இதுக்கு எனக்கு மட்டும் தனியாக தொட்டி கட்டுற? நீ அங்கேயே தீண்டாம இதான் உன் நீங்கள் காப்பாற்றப்படுற சமூக நீதியா? காரத்து 3 மாதமாச்சு இன்னொரு நடவடிக்கை எடுக்கல சமூக நீதி சமூக நீதின்னு. சமூகால நீதி கூட கிடையாது, எதாவது பேச்சு. பெருமைமிகு அரசியல் பேர் அடையாளம் எங்களுடைய ஐயா தெய்வ திருமகன் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். அவரால் கண்டெடுக்கப்பட்ட தேவர் திருமகன் தந்த தேவர் தான் எங்களுடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள். தமிழரின் அரசியல் வரலாற்றில் மறக்க முடியாத, மறக்கக்கூடாத ஒரு அரசியல் ஆளுமை எங்களுடைய தாத்தா மூக்கையா தேவர் அவர்கள். தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்கள் எப்படி நேதாஜி அவர்கள் மீது ஒரு பற்று கொண்டு அவர் வழியே பயணப்பட்டார்களோ, அதை போலவே ஐயா மூக்கையா தேவர் அவர்களும் நேதாஜி அவர்களுடைய வழித்தடத்தை பின்பற்றி தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய சீடராக பயணித்தார்கள். அதில் 1952 பெரியகுளம் தொகுதியிலே போட்டியிடுவதற்கு யாரை நிறுத்தலாம் என்று முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சிந்தித்து கொண்டிருந்த நேரத்தில்
அவருடைய நண்பர்கள் மூலமாக நம்முடைய தெய்வ திருமகன் ஐயா அவர்களை முக்கியத்தவர் அவர்கள் சந்திக்கிறார்கள். அப்போது முதன் முதலாக பெரியகுளம் தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார். அதற்கு பிறகு தொடர்ந்து உசிலம்பட்டி தொகுதியிலே நின்று வென்றிருக்கிறார்கள். அதே நேரம் ஒரே நேரத்தில் சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் நின்று வென்ற பெருந்தகை தமிழரின் அரசியல் வரலாற்றில் நம்முடைய தாத்தா முகேத்தவர் அவர்கள்தான். அப்போது அவர் வெறுமனே வந்து ஒரு சமூகம் சார்ந்த தலைவராக பார்க்க முடியாது. ஏன்னா அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவராக இருந்து பல ஆண்டுகள் பணியாற்றியவர். காந்தியின் மீது ஈர்ப்பு கொண்டு காந்தி கிராமத்தில் போய் அகிந்த ராமச்சந்திரன் சவுந்தரா அம்மாள் இவங்களோட சேர்ந்து அங்கிருந்த ஜெகநாதன் அவரோட சேர்ந்து பணியாற்றியிருக்கார். பல மாதங்கள் அந்த மக்கள் சேவை செஞ்சுருக்கார். சமூக பணியாற்றியிருக்கிறார், சமூக தொண்டாற்றியிருக்கிறார். கஷ்டப்பட்டு கல்வி கற்று வந்த மகன். அவர் படிக்க முடியல, பாதியில் 1940 நிறுத்திடுறாரு, படிக்க முடியல. அதுக்கப்புறம் அங்கங்கே போய் வேலை செய்து மறுபடியும் 1944 போய் சேர்ந்து தன்னுடைய பட்டப்படிப்பை முடிக்கிறார். அப்போ அந்த மாதிரி சூழலில் கல்வி கற்க முடியாத தன் சமூக பிள்ளைகளை எப்படியாவது படிக்க வைக்கணும்னா எங்கள் தாத்தா முத்துராமலிங்கத்தேவர் பேரில் உசிலம்பட்டியில் தேவர் கல்லூரியை ஆரம்பிக்கிறார். அதற்கு அரும்பாடு ஆற்றுறாரு. அதற்கு கூட இருந்தவர் என்னுடைய அண்ணன் பழனி பாபா என்பதில் எங்களுக்கு பெரும். அவங்க வயதில் அவரை விட சின்னவராக இருந்தாலும் ரொம்ப நட்பு பாராட்டி இருந்திருக்காங்க. பாராளுமன்ற உறுப்பினராக அவர் இருக்கும்போது, ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அம்மையார் இந்திரா காந்தி கச்சத்தீவை எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து கடுமையாக தர்க்கம் செஞ்சது, எதிர்த்து வாதிட்டது ஐயா முகேத்தவர்கள் மட்டும்தான். ஏன்னா உங்கள் அப்பா வந்து இந்தியாவுக்கு சொந்தமான இடத்தை சீனாவுக்கு எடுத்து கொடுத்து எப்படி இந்திய நாட்டுக்கு துரோகம் செஞ்சாரோ அதே மாதிரி நீங்கள் எங்களுடைய கச்சத்தீவை எடுத்து கொடுத்து இந்த நாட்டுக்கு மக்களுக்கு நீங்கள் துரோகம் செய்கிறீங்கன்னு பதிவு பண்ணிட்டேன். எங்கள் மக்களினுடைய என்னுடைய தொகுதியில் இருக்க அந்த கச்சத்தீவு, ஆனால் என் மக்களுடைய மீனவ மக்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் வந்து பறிகொடுக்கிறீர்கள். இது ஒரு பெரிய துரோகம், இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் செய்கிற துரோகம்னு பதிவு பண்ணிக்கிறார். ஒரு துணிச்சல் மிக்கவர்.